முஸ்தபாங்க, சொல்லுங்க. இதை கைது வந்து மிமிக்ரி வச்சுட்டு இதை வந்து இந்த வீடியோ ஆடியோ போட்டுருக்கன்னு சொல்றாங்க. உண்மையால இது மிமிக்ரி தானா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, இல்ல நீங்க போய் சொல்றீங்களா? உண்மையா சொல்லுங்க. சகோதரர் வந்து அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிஜேவுடைய ஆடியோ வந்து ஒரு மிமிக்ரி, இது இந்த மிமிக்ரிக்குன்னு இவனுங்க பொய்யன் என்பதற்கு இதுல ஒரு பெரிய ஆதாரம் இருக்கு. பதிவிடுற எல்லாருமே ஒரே மாதிரி கை தேர்ந்த நிபுணர்களை வைத்து இந்த மிமிக்ரியை இருந்து செஞ்சிருக்கிறாங்க. இதை வந்து இப்படி பார்த்தா தெரியும், அப்படி பார்த்தா தெரியும். அப்போ ஒரு மிமிக்ரியை வச்சு ஒரு மனிதரை வந்து நல்லவன் கெட்டவன் தீர்மானித்து விடலாமா அப்படின்றதான் இவருடைய ஒரு விஷயம். இந்த கை தேர்ந்த விஷயம் உபயோகப்படுத்துறாங்கல்ல, இதே மாதிரி ஒரு 3 வருடத்திற்கு முன்னால இதே அயோக்கியின் ஆபாச நாயகன் பீஜு ஒரு பொது மேடையில மண்ணடியில என்ன சொல்றான் அப்படின்னா, கை தேர்ந்த மேஜிக் நிபுணர்களை நாங்கள் கையில வச்சிருக்கிறோம், நாங்க என்ன செய்வோம், மேஜிக் நிபுணர்களை கொண்டு வந்து இந்த மேடையில நிப்பாட்டுவோம், யாரெல்லாம் கைத்தடி பாம்பாக மாறுவது மேஜிக் இல்லைன்னு சொல்றீங்களோ நீங்க வாங்க, நாங்க நிரூபிச்சு காட்டுவோம் அப்படின்னு இந்த கை தேர்ந்த வித்தைய இந்த கை தேர்ந்த ஆபாசம் சொன்னோம். நான் அப்பொழுதே நேரடியாக பிஜேவிற்கு எங்களுடைய அமைப்பினுடைய லெட்டர் பேடில் இருந்து கடிதம் எழுதுறோம். இந்த கடிதத்துல என்ன போடுறோம், நீ கை தேர்ந்த அந்த மேஜிக் நிபுணரை கூட்டிட்டு வா, எங்க ஜமாத்தின் சார்பாக நாங்க என்ன செய்யறோம், கைத்தடிகளை கொண்டுட்டு வரோம். அந்த கை தேர்ந்த நிபுணர் வந்து மேஜிக் நிபுணர் கீழே போடுற அந்த கைத்தடிய அது அப்படியே உயர்ந்த பாம்புகளை போட்டு சீறி எழணும், எங்க கண்களுக்கு அது பாம்பா தெரியணும், தொட்டு பார்த்தா அது கைத்தடியா தான் இருக்கணும், இப்படி கை தேர்ந்த ஒரு மேஜிக் நிபுணர் நீ கொண்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லி பிஜேவிற்கு நேரடியாக தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தின் மூலம் கடிதம் எழுதப்பட்டது. அதை பிஜேவுடைய பர்சனல் மெயில் ஐடிக்கு அனுப்பப்பட்டது, டிஎன்டிஜேவுடைய தலைமை அலுவலக மெயில் ஐடிக்கு அனுப்பப்பட்டது. பதில் சொன்னார்களா, இந்த கை தேர்ந்த வித்தைக்கு ஏதாவது பதில் கிடைச்சிச்சா? இல்ல. ஏன் இல்ல, இவன் சும்மா லாஜிக் பேசுவானுங்களே தவிர இந்த கை தேர்ந்த வித்தை என்பது தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சாரத்தில் நடக்காது. அப்ப இதா கை தேர்ந்த ஆடியோ, கை தேர்ந்த ஆடியோ என்பதற்காகத்தான் நாங்க என்ன சொல்றோம், நீ நேரடியா வா. இது கை தேர்ந்த மிமிக்ரி நிபுணரை வைத்து பேசப்பட்டதா இல்லது ஆபாச நாயகன் பிஜே பேசியதா என்பதை பிஜேவை வைத்து நிரூபிப்போம் அப்படின்னு என்ன செஞ்சோம், இன்றைக்கு அழைத்து இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அதுல தான் நீங்க எல்லாருமே வந்திருக்கிறீங்க. அப்ப இந்த வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நாம சொல்றது என்னன்னா, பகிரங்கமாக நாம் அழைத்திருக்கிறோம், கை தேர்ந்த மிமிக்ரி நிபுணரா அல்லது இந்த புறம்போக்கு பேசியிருக்கிறானா என்பதை இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த கை தேர்ந்த மிமிக்ரி நிபுணர் என்ற இந்த வாதம் ரொம்ப சொத்தையானது, பொய்யானது என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம்.